தினமும் இரவு பரோட்டா சாப்பிட்டால் தான் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கிறதா? ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று அர்த்தம். இன்று தமிழகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது பரோட்டா கடை. அந்த பரோட்டாவும் ஊருக்கு ஊர் எத்தனை வகை, அளவிலும் சுவையிலும் எத்தனை வேறுபாடு! விருதுநகர் பரோட்டா, தூத்துக்குடி பரோட்டா, கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா, சொல்லும் போதே நாவில் நீர் ஊறும். பரோட்டாவின் கதை தெரியுமா? பரோட்டா என்பது மைதாவில் செய்யப்படும் உணவாகும். இது தமிழகம் எங்கும் கிடைக்கிறது. வட மாநிலங்களில் ரொம்பவும் அரிது. இரண்டாம் உலகப் போரின் போது ஏற்பட்ட கோதுமை பற்றாக்குறையால் மைதா மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் தமிழகத்தில் பரவலாக பயன்படுத்த தொடங்கின. பரோட்டாவும் பிரபலமடைந்தது. பரோட்டா பொதுவாக எப்படி செய்வார்கள்? மைதா மாவில் உப்பு போட்டு தண்ணீர் விட்டு பிசைஞ்சு அப்புறம் எண்ணெய் விட்டு உருட்டி ஒவ்வொரு உருண்டையும் தட்டி அடித்து பெரிய கைக்குட்டை போல் பறக்க விட்டு அதை அப்படியே சுருட்டி திரும்ப வட்ட வடிவில் உருட்டி தோசைக்கல்லில் போடுவார்கள். இப்போது பரோட்டாவின் மூலப்பொருளான மைதாவில் தான் பிரச்சனை தொடங்குகிறது. பரோட்டா மட்டும் இல்லாது இன்னும் பல உணவு வகைகள் இந்த கொடிய மைதாவில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. நாம் பிறந்த நாளுக்கு கொண்டாட வாங்கும் கேக்கு உட்பட. மைதா எப்படி தயாரிக்கிறார்கள் தெரியுமா? நன்றாக மாவாக அரைக்கப்பட்ட கோதுமை மாவு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதை பென்சாயில் பெராக்சைடு என்னும் ரசாயனம் கொண்டு வெண்மையாக்குகிறார்கள். அதுவே மைதா. பென்சாயில் பெராக்சைடு என்பது நாம் முடியில் அடிக்கும் டையில் உள்ள ரசாயனம். இந்த ரசாயனம் மாவில் உள்ள புரோட்டீனுடன் சேர்ந்து நீரிழிவுக்கு காரணியாக அமைகிறது. இது தவிர அலோக்சான் என்னும் ரசாயன மாவை மிருதுவாக கலக்கப்படுகிறது. மேலும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், மினரல் ஆயில்ஸ், டேஸ்ட் மேக்கர், சுகர், அஜினோமோட்டோ போன்ற உபப்பொருட்களும் சேர்க்கப்படுகிறது. இது மைதாவை இன்னும் அபாயகரமாக்கிறது. இதில் உள்ள அலோக்சான் மனிதனுக்கு நீரிழிவு வர துணை புரிகிறது. மேலும் மைதாவில் செய்யும் பரோட்டா ஜீரணத்துக்கு உகந்ததல்ல. மைதாவில் நார்ச்சத்து கிடையாது. நார்ச்சத்து இல்லா உணவு நம் ஜீரண சக்தியை குறைத்துவிடும். எனவே இரவில் கண்டிப்பாய் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த புரோட்டாக்களில் சத்துக்கள் எதுவும் இல்லை. குழந்தைகளுக்கு இதனால் அதிக பாதிப்பு உள்ளது. எனவே குழந்தைகளை மைதாவினால் செய்த பேக்கரி பண்டங்களை உண்ண தவிர்ப்பது நல்லது. யூரோப், யூகே மற்றும் சைனா ஆகிய நாடுகள் இந்த மைதா பொருட்களை விற்க தடை விதித்துள்ளன. மைதா நாம் உட்கொள்ளும் போது சிறுநீர்கள், இருதய கோளாறு, நீரிழிவு போன்றவை வருவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. நமது அண்டை மாநிலமான கேரளாவில் பரோட்டாவின் தீமைகள் குறித்து இப்போதே பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டனர். மேலும் மைதாவே அதன் தீமைகள் குறித்து ஆராய்ச்சி செய்து ஆய்வறிக்கையும் சமர்ப்பித்துள்ளனர். இப்போதாவது நாம் விழித்துக் கொள்வோம், நம் தலைமுறையை காப்போம். ஆரோக்கியமான நம் பாரம்பரிய கேப்பை, கேழ்வரகு, கம்பு உட்கொண்டு அந்நிய உணவான பரோட்டாவை புறம் தள்ளுவோம். இது போன்ற மேலும் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.